அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் புரட்டாசி மாதத்தோட மூன்றாம் பிறை தரிசனம். 4/10/2024 நவராத்திரியோட இரண்டாவது நாள் இன்று வெள்ளிக்கிழமை. இன்றைய தினம் நாம் நம் வீடுகளில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு வழிபாடு. இது யாரெல்லாம் இது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா, யாருக்கெல்லாம் தங்க நகைகள் வீட்டில் சேர மாட்டேங்குது, என்கிட்ட வந்து இப்போ நகையே இல்லை, எனக்கு திருமணம் ஆகும்போது நான் இவ்வளோ நகையோடு வந்தேன், ஆனால் இப்போ பார்த்தா நான் வந்து வெறும் மஞ்சள் கயிறு தான் கழுத்தில் போட்டுட்ருக்கிறேன், ஒரு பொட்டு தங்கம் கூட என்கிட்ட இல்லை அப்படிங்கிறவங்க அவசியம் இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள். இன்னும் சில பேர் வந்து என்கிட்ட காதில் போட்டிருக்கிற கம்பல் மட்டும்தாங்க இருக்குது, மீதி எல்லாம் வந்து விற்றுட்டேன் அல்லது அடமானத்தில் இருக்குது அப்படிங்கிறவங்களும் இதை வந்து அவசியம் பார்க்கணும். இப்போ நம்ம பார்க்க போகிற வழிபாடை வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் தான் செய்யணும். அதனால தான் நான் இன்றைக்கி குறிப்பாக உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மூன்றாம் பிறை தரிசனமும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிலவு வளருவதை போல் நம்மிடம் இருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களும் வளரணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம வந்து தாராளமாக இன்றைக்கி இதை செய்யலாங்க. இதை செய்யக்கூடிய நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று இரவு 12 மணிக்குள்ளே நீங்கள் இதை செய்யலாம். இப்போ இந்த பதிவில் நம்ம ரெண்டு விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். என்கிட்ட சிறிது தங்கம் தான் என்கிட்ட இருக்குது, இன்னும் என்கிட்ட தங்கம் வந்து சேரணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு வழிபாடும், தங்கமே என்கிட்ட ஒரு பொட்டு கூட இல்லை அப்படிங்கிறவங்க செய்ய வேண்டிய ஒரு வழிபாடும் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க. தங்கம் நம்மக்கிட்ட வந்து சேராததற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. நம்முடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகள் இருக்கலாம், நம்முடைய குடும்ப பிரச்சனைகள் காரணமாக இருக்கலாம். ஒரு அவசரத்துக்கு நமக்கு வந்து கை கொடுப்பது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தங்கம் தான். அதனால் குடும்ப சூழ்நிலை காரணமாக நகையை வித்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தோஷம், சொர்ண தோஷம் அப்படின்னு ஒரு தோஷம் இருக்குதுங்க. அவங்க நகையை வாங்கினாலும் எப்படியாவது கஷ்டப்பட்டு நகையை வாங்குவாங்க, ஆனால் நகை அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட தங்கவே தங்காது. வந்த கையோடு அது வந்து ஒன்று விற்றுருவாங்க, இல்லைனா அடமானத்துக்கு போயிடும். இந்த சொர்ண தோஷம் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நகையை கடையிலேருந்து புத்தம் புதுதாக நீங்கள் வாங்கினா கூட அதை வந்து ஒரு அரை மணி நேரமாவது மஞ்சள் நீரிலோ அல்லது சுத்தமான பாலிலோ நீங்கள் அதை போட்டு வைக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதை தயார் செய்யும் பொழுதும் சரி, கடைகளில் அதை விற்பனைக்கு வச்சுருக்கும் பொழுதும் சரி, அதை விற்பனையாளர்கள் கையை தொட்டு எடுத்து காமிக்கிறது, நிறைய பேர் அதை காதில் போட்டு பார்த்துருப்பாங்க, கழுத்தில் போட்டு பார்த்துருப்பாங்க, ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்க உடம்பில் பட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம போய் ஒரு நாள் அதை பார்த்து அதை வாங்குகிறோம். ஸோ அந்த மாதிரியான தாக்கம் அந்த நகைகள்கிட்ட இருக்கும். யாரெல்லாம் போட்டு பார்த்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது, அவங்க எந்த மாதிரி மன நிலையில் அவங்க இருந்தாங்க அப்படிங்கிறதும் தெரியாது. ஸோ நம்ம வீட்டுக்கு வந்ததும் நம்ம அதை முறையாக சுத்தப்படுத்தி மகாலட்சுமி தாயார் பாதத்துக்கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம அதை அணியணும். இது நீங்கள் எப்போ நகை வாங்கினாலும் ஃபாலோ பண்ணுங்கங்க. இப்போது முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது, உங்ககிட்ட ஏதாவது ஒரு தங்க நகை இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த வழிபாடை இன்னைக்கு செய்யலாம். அதாவது வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் செய்வது நல்லது. இன்னைக்கு மூன்றாம் பிறை அப்படிங்கிறதால இன்னைக்கு எல்லாருமே செய்யலாம். நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வெற்றிலையை எடுத்துக்கோங்க. இதில் வந்து காம்பு பகுதியை தனியாக எடுத்துருங்க, இது வேண்டாம். இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை நீங்கள் எப்போ பூஜை செய்கிறீங்களோ அந்த நேரத்தில் செய்யலாம். இல்லை நான் சுக்கரஹோரையில் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அப்பொழுதும் செய்யலாம். இப்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தங்க வந்து எடுத்துக்கோங்க, ஒரு கம்மலோ அல்லது மூக்குத்தியோ இல்லை ஒரு மோதிரம் நான் போட்டிருக்கிறேனோ அதை வந்து நீங்கள் போட்டுட்டுருக்கிறத எடுத்துகிட்டு தண்ணியில் கழுவிட்டு பாலில் கொஞ்சம் நேரம் காய்ச்சாத பாலில் ஒரு 10 நிமிடம் இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து வெற்றிலை மேலே வைங்க. 3 நாட்கள் நம்ம வந்து இதை அப்படியே வச்சுருக்கணும். இது கூட நம்ம வைக்க வேண்டிய அடுத்த 2 முக்கியமான பொருட்கள், தங்கத்தை நம்மிடம் ஈர்த்து கொண்டு தரக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமான சந்தனம், சந்தன பொடி இருக்குது இல்லையா, அதை தான் வந்து நம்ம இது கூட பயன்படுத்த போகிறோம். ஆனால் சந்தன பொடி நிறைய பேர்கிட்ட இருக்காது. சுத்தமான சந்தன கட்டை யார்கிட்டையாவது இருந்ததுன்னா நீங்கள் அதிலேருந்து இழைச்சி அது காஞ்சதுக்கப்புறம் அதை வந்து ஒரு துளி வைக்கலாம். நான் வந்து இப்போ இந்த வில்லை சந்தனம் இருக்குது இல்லையா, இதை தான் நான் வைக்க போகிறேன். அனைத்து தேவதைகளும் இருக்கக்கூடிய ஒரு மரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சந்தன மரம் தாங்க. கடவுளுக்கு கூட நம்ம அந்த சொர்ணாபிஷேகம்னு பண்ணுறாங்க இல்லையா, நம்ம நகைகள்லாம் வாங்கி செய்வாங்க. அது வந்து உண்மையான சொர்ணாபிஷேகம் வந்து சந்தனத்தால் செய்யக்கூடியது தான். இந்த சந்தனத்திற்கு
தங்கத்தை இருக்கக்கூடிய பல மடங்கு சக்தி இருக்குது. அதனால் இதிலிருந்து நம்ம கொஞ்சமாக எடுத்து ஒரு சிட்டிக்கை வந்து சந்தன பொடியை வைக்கிறோம். உண்மையான சந்தனக்கட்டை உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இன்னும் விசேஷம். அது யாருக்கிட்டையாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை செய்வது, அதை வச்சு செய்வது அப்படிங்கிறது நல்லது. இப்போ நான் ஜஸ்ட்டு இதை மட்டும் வைக்கிறேன். அடுத்தது நம்ம வைக்க வேண்டிய மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் குங்குமப்பூ. இந்த குங்குமப்பூவுக்கும் தங்கத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி நிறையவே இருக்குது. ஸோ வெற்றிலை மேலே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தங்கம் ஒரு சிட்டிக்கை சந்தனம், அதுக்கப்புறம் இந்த குங்குமப்பூ ஒரு சிட்டிக்கை. இதை வந்து நீங்கள் மாதத்தில் ஒரு நாள் செஞ்சிங்கனாலே, வளர்பிறை வெள்ளியில் நீங்கள் செஞ்சிங்கனாலே போதுமானதுங்க. நல்ல வந்து பலன் வந்து உங்களுக்கு தரும். இப்போ நம்ம ஒரு சிட்டிக்கை குங்குமப்பூவையும் இதில் வச்சிடுங்க. ஜஸ்ட்டு ஒரு சிட்டிக்கை குங்குமப்பூவை இதை வச்சிடுங்க. மாதம் மாதம் நீங்கள் குங்குமப்பூவை பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த மூணு பொருளும் தான் இதில் வைக்க வேண்டியது. இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை மடித்து நீங்கள் வந்து எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பூஜை அறையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்பு இந்த மடித்த வெற்றிலையை வந்து நீங்கள் வச்சிடுங்க. மூன்று நாட்கள் இது வந்து அப்படியே இருக்கட்டும். நீங்கள் போட்டிருந்த கம்பல் முக்குத்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, மூன்று நாட்கள் இதை நீங்கள் எடுக்கக்கூடாது. ஜஸ்ட் இதை மாதிரி மடித்து ஒரு தட்லேயோ இல்லை ஒரு கிண்ணத்துலேயோ, பித்தளையோ அல்லது செப்பு அதை மாதிரி எடுத்துக்கோங்க. எவர் சில்வர் பயன்படுத்தக்கூடாது. தேவைப்பட்டால் நீங்கள் நூல் போட்டு நூல் போட்டு கூட கட்டி வைக்கலாம். மூன்றாவது நாள் இப்போ வெள்ளிக்கிழமை இன்றைக்கி செய்கிறீங்கன்னா, வெள்ளி சனி ஞாயிறு திங்கக்கிழமை என்ன செய்யணும்னா, இந்த குங்குமப்பூவையும் சந்தன பவுடரையும் உங்களுடைய நகடப்பால் வச்சிடுங்க. நகையை எடுத்து நீங்கள் உங்களுடைய காதலியோ கழுத்துலேயோ மூக்குலேயோ போட்டுக்கலாம். இப்படி நீங்கள் மாதத்திற்கு ஒரு முறை செய்யுங்க. நல்ல ஒரு தங்கத்தை வாங்கக்கூடிய சூழல் வந்து உங்களுக்கு ஏற்படுங்க. மேலும் தங்கமே என்கிட்ட இல்லைங்க, ஒரு பொட்டு கூட என்கிட்ட தங்கம் கிடையவே கிடையாது அப்படிங்கிறவங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான அதே நேரத்தில் எளிமையான ஒரு வழிபாடுங்க, ஒரு கைப்பிடி நவதானியம் வந்து எடுத்துக்கோங்க. இதையும் வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமையிலேருந்து ஆரம்பிப்பது நல்லது. நீங்கள் பூஜை பண்ணும்போது விளக்கேற்றி ஜஸ்ட்டு பூவெல்லாம் வச்சு ரெண்டு வாழைப்பழமோ அல்லது கற்கண்டோ வச்சு நீங்கள் பூஜை பண்ணும்போது இந்த நவதானியத்தை உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு மகாலட்சுமி தாயார்கிட்ட மனமுருக வேண்டிக்கோங்க. உன்னுடைய அம்சமான தங்கம் என்னிடம் விரைவில் வந்து சேர வேண்டும், அதை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு வரணும் அப்படிங்கிறத நீங்கள் மனமுருக வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு இதை வந்து நீங்கள் ஒரு பித்தளை கிண்ணத்துலேயோ இல்லை செம்பு கிண்ணத்துலேயோ போட்டு, இல்லை ஒரு கண்ணாடி தட்டு இல்லை செராமிக் தட்டு, மண் பாத்திரம் இல்லை ஒரு அகல், எது வேணாலும் அதில் போட்டு பூஜை அறையில் வச்சுடுங்க. எப்பெல்லாம் நீங்கள் சுத்தபத்தமாக இருந்து பூஜை அறைக்கு போய் தீபம் ஏற்றி சாமி கும்பிட்றீங்களோ அப்பெல்லாம் இந்த நவதானியத்தை உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சு வேண்டிக்கோங்க. இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. தங்க நகை வாங்கினதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் பறவைகளுக்கு வச்சிடலாம். இன்கேஸ் நடுவில் இதில் வந்து பூச்சி பிடிச்சிடுச்சு கெட்டு போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அப்போ வந்து புதுசாக வந்து வைக்கணுங்க. இப்போ இந்த பதிவில் ரெண்டு விஷயங்களை நம்ம பார்த்தோம். யாருக்கு என்ன தேவையோ அதை அவசியமாக இன்றைக்கி செஞ்சு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறத நீங்கள் உணரலாம். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.